இந்த பிளேட்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, குவிங் டைமில் கொடுக்கக்கூடாது. இந்த சாப்பர் வாங்கி நாங்கள் ஒரு 3 மாதம் ஆச்சு. கட் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் இதுவே கட் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பிளேட் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ் வந்து அந்த பிளேட் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளி நான் கட் பண்ணி போட்டேன். இப்படி பொடி பொடி வதக்கி வச்சு பாருங்க. அது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து மூடிக்கணும். இதுக்கு சார்ஜர் போடவே யூஸ் பண்ணணும். நாங்கள் வாங்குறப்ப மட்டும்தான் நாங்கள் சார்ஜர் போட்டோம், அதுக்கப்புறம் சார்ஜர் போடவே இல்லை. ஒரு 3 உருளைக்கிழங்க 2 பீஸாக கட் பண்ணி போட்டோம். எப்படி துண்டு துண்டாக எடுத்து வச்சு பாருங்கள். அப்புறம் இது வந்து 2 செகண்ட் எடுத்தது. நம்ம பொரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லைஸை வந்து கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப காயில பொரிய வேணும்ட்டா 4 செகண்ட் சாப் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெரிய துண்டாக வேணும் அப்படின்னா ஒரு 2 செகண்டில் சாப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசானில் வாங்கினோம். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அமேசான்லேயே வாங்கிக்கலாம். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு சாப்பர், யூஸ் பண்ணி பாருங்கள்.